வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 8 ப்ரோக்கும் ஐக்யூ C3க்கும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்து ரெண்டு ஃபோனில் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது வந்து பார்க்க போகிறோம். ஐக்யூ C3 வந்து பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 768G கேமிங் ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே ரியல்மி 8 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 720G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வச்சிருக்க ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா வந்து 6GB ரேமோட தான். என்ன சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட்டாக இருந்துச்சோ அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கோம். ரெண்டு ஃபோனையும் வந்து ஒரே வயர்லெஸ் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணியாச்சு. எல்லா ப்ராண்டிங் ப்ராசஸ் வந்து கிளியர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து டைமரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம ரெண்டு ஃபோன்லேயும் பேசிக் ஆப்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபோன், செட்டிங்ஸ், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேசிக் ஆப்ஸ் வரும்போது ரெண்டு ஃபோன் வந்து ஏறக்குறைய ஒரே டைம் எடுத்தால் வந்து ஆப்ஸ்லாம் வந்து லோட் பண்ணுறாங்க. ஐக்யூ C3 இருக்க அட்ரினோ 620GB வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி 8 ப்ரோவில் இருக்க அட்ரினோ 618GBயோட கொஞ்சம் வந்து பவர்ஃபுல்லானது. ஸோ ஐக்யூ C3 வந்து பார்த்திங்கன்னா சர்வே சர்ஃபர்ஸ், ஸ்டாக், ஆல்டோ இந்த மாதிரி எல்லா கேம்ஸையும் ரியல்மி 8 ஃபாஸ்ட்டாகவே வந்து லோட் பண்ணிட்டாங்க. ஐக்யூ C3 வந்து ஃபஸ்ட் ரவுண்டை 61 செகண்ட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரியல்மி 8 ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 68 செகண்ட்ஸ் எடுத்து ஃபஸ்ட் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. செகண்ட் ரவுண்டில் நம்ம ஆப்ஸ்லாம் ரிவர்ஸ் ஆர்டர் ஓப்பன் பண்ணி எந்த ஃபோனில் அதிக ஆப்ஸ் ரேமில் தக்க வச்சுக்க முடியுது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். நம்ம இந்த ஸ்பீட் டெஸ்ட் யூஸ் பண்ணுற எந்த ஆப்ஸுமே வந்து ஹெவியான ஆப்ஸ் கிடையாது. ரெண்டு ஃபோன்லேயும் 6GB ரேம் இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோனும் எல்லா ஆப்ஸையும் மெமரி ரிட்டைன் பண்ணுவாங்க நான் எதிர்பார்த்தேன். பட் அதுக்கு வந்து அப்படியே எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக வந்து நடந்துச்சு. ரெண்டு ஃபோன் இந்த ரவுண்டில் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஐக்யூ C3 வந்து பார்த்திங்கன்னா 6GB ரேம் ப்ளஸ் 1GB எக்ஸ்டெண்டர் ரேம் மாதிரி இருக்குது. அப்படி இருந்து இந்த ஃபோனில் வெறும் 5 ஆப் மட்டும் தான் மெமரி ரிட்டைன் பண்ண முடிஞ்சது. மிச்ச எல்லா ஆப்ஸையும் வந்து ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரியல்மி 8 ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 6 ஆப் வந்து மெமரி ரிட்டைன் பண்ணாங்க. ஐக்யூ C3 வந்து பார்த்திங்கன்னா 50 செகண்ட்ஸ் எடுத்து செகண்ட் ஒன்று முடிக்கிறாங்க. மொத்த ஸ்பீட் டெஸ்ட்டை 1:51 செகண்ட்ஸில் வந்து முடிக்கிறாங்க. ரியல்மி 8 ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 31 செகண்ட்ஸ் எடுத்து செகண்ட் ஒன்றை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. மொத்த ஸ்பீட் டெஸ்ட்டை 1:39 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நம்ம இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை வந்து பூட்டப் டெஸ்ட் பண்ணி பார்த்து வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஐக்யூ C3 வந்து பார்த்திங்கன்னா 22 செகண்ட்ஸ் எடுத்து பூட்டப் போகிறாங்க. அதுவே ரியல்மி 8 ப்ரோ வந்து 27 செகண்ட்ஸ் எடுத்து வந்து பூட்டப் போகிறாங்க. இந்த ஸ்பீட் டெஸ்ட்டோட வின்னர் வந்து பார்த்திங்கன்னா ரியல்மி 8 ப்ரோ. ஐக்யூ வந்து எக்ஸ்டெண்டர் ரேம் ஃபீச்சரை பயங்கரமாக மார்க்கெட் பண்ணாங்க. பட் இந்த ஃபோனில் ரேம் மேனேஜ்மெண்ட் இஷ்யூ இருக்குது. கண்டிப்பாக ஐக்யூ வந்து சாஃப்ட்வேர் பிட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். நம்ம சேனல் அடி வந்து ஐக்யூ C3யோட கேமிங் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். இன்னும் செக் பண்ணால் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.